ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீபி சாரா டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி கிருஷ்ணா வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவங்களுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் நம்ம சேனலில் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல்ஸ் முழு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நடத்தத்தை போகும்போது உங்களுக்கு நோட்டிஸ் வந்து சேரும் இப்போ அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குட்டி ராதைக்கு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம் ஸோ எங்கள் பாப்பா அவங்க பேசணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பாட்டு போயிடலாம் ஹேர் ஸ்டைல் பாட்டுக்கு நான் ஸ்டெயிட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன் ஏன்னா நெட்டி சுட்டி பிளேஸ் பண்ண போகிறோம் இல்லையா அதனால ஸ்டேட் பார்ட்டிஷன் எடுத்து நெட்டி சுட்டியை வந்து நான் ஸ்லைட் போட்டு பிளேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சைடு வகுது எடுத்து ரொம்ப ஹேர் ஸ்டைல் கிராண்டெல்லாம் பண்ணலை ஹெவியாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் நான் பண்ணுறேன் ஸோ நார்மல் சைடு பஃப் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி டிக்டாக் கிளிப் வந்து கிளிப் பண்ணிக்க போகிறேன் ஸோ சைட் பார்ட்டிஷன் எடுத்து நார்மல் ஹேரை வந்து சைட் பஃப் எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன் ட்விஸ் பண்ணிவிட்டு டாக் கிளிப் யூஸ் பண்ணி குத்தி விட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அந்த சைடும் இதே மாதிரி சின்னதாக ஹேர் எடுத்து லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி டிக் டாக் கிளிப் யூஸ் பண்ணி குத்திக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து தான் சிம்பிள் நான் அப்படியே ஓப்பன் ஹேர் விட்டுவிட்டேன் ஓவர் அவ்வளோதான் பஃப் எப்படி இருந்தாலும் நம்ம ஷாலில் வந்து தலையில் வந்து கவர் பண்ணுவோம் ஸோ ஹேர் ஸ்டைல் அவ்வளோவா தெரிய போகிறது இல்லை நெக்ஸ்ட் வந்து மேக்கப்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மாய்ச்சரைசர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மாய்ஸ்டர் கொடுத்துட்றேன் நம்ம குழந்தை பேபி ஸ்கின்னுன்றனால நம்ம ஹெவியாக எதுவும் மேக்கப்பில் போட போகிறது கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பவுடர் ஸோ மேக்கப் பொறுத்தவரைக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மாய்ஸ்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷேப்பாக ட்ரா பண்ணி அதை வந்து டார்க்கன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன் ரொம்ப டார்க் பண்ணல லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகே ரெண்டு சைடு ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோவுக்கு வந்து நான் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் இருந்துச்சு அதையே வந்து ஐ ஷேடோவாக வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம கிட்ஸுக்கு நம்ம எவியாக பண்ணோன்னா அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க ஸோ லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து காஜலுக்கு வந்து நான் மேப்ளின் காஜல் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் விங்ஸ் ஷேப்பில் நல்லா ட்ரா பண்ணிக்க போகிறேன் நான் வந்து லிக்விட் லைனர் வந்து யூஸ் பண்ணல ஏன்னா அது வந்து உடனே அவங்க அழிச்சிருவாங்க ஸ்மஜ் ஆகிரும் ஸோ அதனால தான் நான் காஜலே வந்து அவங்க அப்பர் லைனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிக்விட் லைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டு சைடும் வந்து காஜல் வந்து நல்லா விங் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராதையோட மேக்கப்புக்கு மெயின் பார்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா பிந்தி ஸோ இங்கே வந்து நான் ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன் எடுத்திருக்கேன் ஸோ ரெட் கலரில் கொஞ்சம் சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக டாட் வச்சுக்க போகிறேன் ஸோ ராதே மேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த பிந்தி தான் வந்து ரொம்ப ஐ லுக் கொடுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் ஸோ பிந்தி பார்ட் முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஐப்ரோ இந்த மாதிரி ஐப்ரோவில் குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் டாட் வந்து நம்ம வைக்க போகிறோம் அதே மாதிரி இப்போ இந்த சைடு ஐப்ரோவுக்கும் வைக்கணும் ஸோ ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் நம்ம வைக்க போகிறோம் இந்த மாதிரி வைக்கும் போது கிட்ஸுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க ரொம்பவே க்யூட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு இந்த மேக்கப் தான் அவங்களுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும் ஸோ கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப ஆயிட்டாங்க இந்த மேக்கப் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து ஹை விங்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் டாட் ஒன்று வச்சுருக்கேன் காஜல் பக்கத்தில் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம் லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபஸ்ட்டு லிப் கிளாஸ் அப்ளை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ரெட் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டேன் ஓகே அப்புறம் இப்போ வந்து நான் மஸ்காரா அவங்க ஐலேஷஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேர்லினஸ் கொடுக்கறதுக்காக நான் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன் ஓகே மேக்கப் ஓவர் நெக்ஸ்ட்டு வந்து அக்சஸரிஸ் குட்டியாக ஒரு நெக்லஸ் போட்டுட்டு அப்புறம் ஒரு குட்டி காஸ் வந்து நான் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் ரொம்ப ஹெவியாக வந்து செட்டிலாக போட்டோன்னா அவங்க ரொம்ப நேரம் அந்த மேக்கப் வந்து போட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ இதோட மெயின் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள் பேங்கிள் வந்து மேட்சிங்காக இருக்கோ இல்லையோ கை நிறைய பேங்கிள் போட்டோன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஸோ பேங்கிள் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோஸ் பீஸ்க்காக நான் இங்கே ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து அவங்களுக்கு மூக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணிடுறேன் ஸோ மூக்கத்தி மாதிரி பார்க்க க்யூட்டாகவே இருக்கும் ரொம்ப அழகாக அவ்வளோதான் மேக்கப் ஓவர் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஷால் ஷாலில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் நார்மல் நம்ம ஸேரீ மார்வடி டைப் சேரீ கட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நம்ம ஸாரீ ப்ளீட்ஸ் வைக்கோம் இல்லையா அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் விட்டுட்டு ப்ளவுஸோடு சேர்த்து நான் பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நல்லா அலைன் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்டில் இந்த மாதிரி அட் அலைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஒட்டியானம் இப் செயின் வந்து கட்டிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேக் சைடில் இருக்கும் இல்லையா கிளாத் அதை வந்து எடுத்துகிட்டு நார்மல் ப்ளீட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து இப் சைடில் வந்து சொருகி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சொருகி விடும்போது ஃப்ரில் ஃப்ரில்லாக அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு தலையில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரில் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சொருக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரில் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒடியான வந்து இப்படி கட்டிக்கலாம் ஸோ இப்போ ஒடியான இந்த மாதிரி கட்டியாச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி நாட் போட்டு இப்போ இந்த பேக் சைடில் நம்ம கொஞ்சம் ஷால் விட்டுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி தலையில் போட்டு கவர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பார்க்க இப்போ இந்த ரெண்டு சைடு வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ராதே மேக்அவர் ஓவர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நெத்திச்சுடி ரெண்டு சைடு கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ என்கிட்ட இருந்த ரெண்டு செயினை வச்சு நான் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிட்டேன் ஸோ இது பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் ஒரு கிராண்ட் லுக்காக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மே ராதே மேக்கப் வந்து ஓவர் இந்த ஓவரால் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்